ஆலங்குடியில் கம்பீரமாக உயர்ந்து நின்ற தாலுகா அலுவலகம் பொழிவிழந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் தாலுகா அலுவலகம் உள்ளது. இந்த அலுவலகம் இப்போது மட்டுமல்ல, மன்னர்கள் ஆட்சியின் போதே ஆலங்குடி தாலுகா அலுவலகமாகத்தான் செயல்பட்டு வந்தது. புதுக்கோட்டை மன்னர்கள் ஆட்சி காலத்தின் போது புதுக்கோட்டை சமஸ்தானத்திற்கு உள்ள பதிவேடுகளும் இங்குதான் பராமரிக்கப்பட்டு வந்தது. அதனால் புதுக்கோட்டையின் முக்கிய ஆவணக்கூடமாக இருந்து வந்திருக்கிறது. அதேபோல் ஆலங்குடி தாலுகாவானது இப்போது இருக்கும் புதுக்கோட்டைக்கு மேற்கே உள்ள கவிநாடு கண்மாய் வரை பறந்து விரிந்து இருந்திருக்கிறது. பின்னாளில் அது மாற்றம் செய்யப்பட்டு புதுக்கோட்டைக்கு கிழக்கில் இருந்து எல்லை வரையறை செய்யப்பட்டுள்ளது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தாலுகா அலுவலகம் என்பதால் புதுக்கோட்டையில் உள்ள அரசு கட்டடங்கள் எப்படி உள்ளனவோ அவற்றைப் போலவே ஆலங்குடியில் உள்ள இந்த கட்டடமும் கம்பீரமான தோற்றத்துடன் காட்சியளித்து வந்தது. அந்த சிவப்பு நிற சுவர்களுக்கென தனி மரியாதையே இருந்தது. இந்த நிலையில் இப்போது இந்த கட்டடத்தை வெள்ளை வண்ணத்தில் பூச்சு நடைபெற தொடங்கியுள்ளது. அதனால் ஏற்கனவே இருந்த கம்பீரமும் பொலிவும் குறைந்து காணப்படுகிறது. வண்ணம் முடித்த பிறகு எப்படி இருக்கும் என்று இப்போதே கற்பனை செய்து பார்த்து கொள்ள முடியும். அதை காலத்திற்கும் கண்டுகொள்ளவும் முடியும். ஆனால் பழைய கட்டடம் இருந்த கம்பீரம் இருக்குமா என்பதை இப்போது சொல்ல இயலாது. வெள்ளைப்பூச்சு முடிந்த பிறகுதான் சொல்ல இயலும். என்றாலும் இதுவரை பூசியிருப்பதை பார்த்தாலே என்ன சொல்லலாம் என்று தெரிகிறது.